இவர்களின் கையில் பணம் தங்காது. ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ இந்த பணமும் ஒரு காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட பணத்தை நாம் சிரமப்பட்டுதான் சம்பாதிக்கிறோம். இந்த அளவிற்கு சிரமப்பட்டு நாம் சம்பாதிக்கும் பணமானது சமயங்களில் ஏன் கைகளில் தங்குவதில்லை? நம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் இந்த பணமானது யார் யார் கைகளில் எல்லாம் தங்காது என்று பார்ப்போம். யாரெல்லாம் பணத்தை அலட்சியமாக கையாள்கிறார்களோ அவர்களிடம் பணம் தங்குவதில்லை. முதலில் நாம் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு பணத்தை எப்பொழுதுமே குறிப்பிட்ட இடத்தில்தான் வைக்க வேண்டும். நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் நமது மணிபர்ஸ் அடுத்து வீட்டில் நாம் பணம் வைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம். இதை தவிர வீட்டில் கண்ட இடத்திலெல்லாம் பணத்தை வைக்கக்கூடாது. ஒரு சிலர் கடைக்கு சென்று வந்தவுடன் கையில் இருக்கும் மீத பணத்தை அப்படியே டேபிளின் மேல் அல்லது டிவியின் அருகில் அப்படியே வைத்து விடுவர். அதே பெண்களாக இருந்தால் காய்கறி வாங்கிய மீத பணத்தை சமையலறையில் அவரவர் வசதிக்கு ஏற்ப கடுகுடப்பி பெருங்காய டப்பியில் போட்டு வைப்பர். அப்படியும் இல்லையென்றால் ஃப்ரிட்ஜின் மேல் போடப்பட்டிருக்கும் அந்த துணியின் அடியிலும் வைத்து விடுவர். ஒரு சில கணவன்மார்கள் பொருட்களை வாங்கிய மீத பணத்தை அவர்களின் சட்டை பைக்குள் மறந்து வைக்கும் அந்த பணத்தை கவனிக்காத மனைவிமார்கள் அதை அப்படியே துவைத்து விடுவார்கள். ஆக இப்படியெல்லாம் நடக்கும் பட்சத்தில் அந்த பணமானது அப்படியே கசங்கி போய்விடும். இப்படி கவனக்குறைவாக இருப்பவர்களிடம் பணம் கண்டிப்பாக தங்காது. ஒரு சிலர் இது சில்லறை காசுதானே என்று அலட்சியமாக நினைத்து அதனை ஆங்காங்கே வைத்து விடுவார்கள். சில்லறை காசாக இருந்தாலும் அதுவும் பணம்தானே. ஆக இனி வீட்டில் கண்ட இடங்களில் பணத்தை வைப்பதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து நமது பர்சில் பணம் வைக்கும் பொழுதும் சரி அல்லது பீரோவில் பணம் வைக்கும் பொழுதும் சரி முறையே அதனை அடுக்கி வைக்க வேண்டும். பொருட்களை வாங்கிய பிறகு அவசர அவசரமாக பர்சில் பணத்தை வைத்து விட்டாலும் வீட்டிற்கு வந்தவுடன் அதனை முறையே வரிசைப்படுத்தி வைத்திட வேண்டும். மேலும் விளக்கு வைத்த பிறகும் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளிலும் யாருக்கும் பணத்தை கடன் கொடுக்காதீர்கள். பணத்தை அலட்சியப்படுத்தாமல் நாம் அதற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மிடம் வந்து சேரும். இந்த காணொலியை முழுமையாக கேட்ட பிறகு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பணம் செய்ய இயலாவிட்டாலும் நம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக நந்தி எம் பெருமானையும் ஆராதித்து வழிபட்டு சிவனருள் பெறலாம். பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்வதாக ஐதீகம். ஆகவே இவ்வேளை